ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வேற கூண்டு புறாக்களை பற்றி பார்க்க போகிறோம். வேற கூண்டு புறாக்கள்லாம் புறாக்கள் வந்து பறக்க ஆரம்பிக்கும் போது அந்த கூடு வந்து வழி தவறியோ அப்படிலாம் கூடு பிடிக்காமல் கூடில் கலசல் காரணமாக வேற புறாக்கள் கூட சேர்ந்து வேற வீட்டுக்கு போயிடும். அப்படி இல்லைனா இந்த காட்டு புறாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிணத்து மாட புறாக்கள் இருக்குல்ல, அது கூட பேராகி முட்டையிட்டு குஞ்சு பறித்து வேற ஏதாவது ஒரு பில்டிங் வந்து ஸ்டே பண்ணியிருக்கும். அப்படிப்பட்ட புறாக்களை தான் நம்ம வந்து வேற கூண்டு புறாக்கள் அப்படின்னு சொல்கிறேன். இந்த புறாக்கள், அதாவது இந்த வகையான புறாக்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து உணவு எடுக்கவும் தண்ணி குடிக்கவும் வருது அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த புறாக்கள் எல்லாமே ஈவினிங் டைமில் மாடியில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துச்சு. அந்த புறாக்களை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ வந்து சின்னதாக மேக் பண்ணேன். அந்த புறாக்கள் எல்லாமே மேக்ஸிமம் இந்த பில்டிங்கில் தான் ஸ்டே பண்ணியிருக்குது, முட்டையிட்டு குஞ்சுமே பொறிச்சிருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ஒரு புறா இருக்குல்ல, இது வந்து நாட்டு புறா, ஃபீமேல் தான். இது வந்து வழக்கமாக தண்ணி குடிக்க வரும், ஆனால் இதுவுமே வேறு வீட்டில் வளர்த்த புறா தான். எதனால் அடுத்தவங்க வீட்டில் வளர்த்த போகிறான்னு சொல்லி சொல்கிறேன்னா, நம்ம ஆளுக்குள்ள பார்த்தாச்சுன்னா அந்தளவுக்கு ரொம்ப பயப்படலை. ஸோ ஆள்கள் கூட வந்து கொஞ்சம் பழகின புறாக்கள் மாதிரி தான் தெரியுது. ஆனால் இருந்தாலுமே கொஞ்சம் நம்ம வீடியோ எடுக்கும்போது தண்ணி குடிக்க இறங்குறது கொஞ்சம் பயப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு ரவுண்டாவது என்னை பார்த்து பயந்து வந்து மேலே போயிருக்கும். ஆனால் லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து தண்ணி குடிச்சிட்டு தான் அப்புறம் பறந்து போச்சு. இந்த புறா வந்து நார்மல் புறா தான், அதாவது நம்ம சாதா புறா நாட்டு புறான்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி புறாக்கள் தான். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க புறாக்கள் ரெண்டு புறாக்கள் மேலே நிற்கல இந்த சவுத்தில் வந்து. அது வந்து ஒன்று வந்து பியூர் ஹோமர் புறா, அதாவது காலில் வந்து ரிங் போட்டிருக்காங்க. சின்ன சிக்காக இருக்கும்போது வழித்தவறி வந்துச்சா எப்படின்னு தெரில, கிட்டத்தட்ட வந்து லாங் டைமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக நம்ம காட்டு மாட புறாக்கள் கூட பேராகி ஜோடி சேர்ந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு ஒரு சிக்கு வந்து கூட்டு வந்திருக்கு. அந்த சவுத்து மேலே இருக்கிற சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹோமரோட சிக்கு தான். இந்த ஹோமர் மேல் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும், நல்ல ஒரு சைஸு, அருமையான புறா. ஆனால் எப்படி தவறி வந்துச்சு அப்படின்னு தெரில, கிட்டத்தட்ட வந்து இங்கே தான் லாங் டைமாக கிடக்குது. இதே மாதிரி நீங்கள் புறா வளர்க்கும் போது உங்கள் புறாக்கள் கூட சேர்ந்து வேற ஏதாவது புறாக்கள் வந்திருந்து நீங்கள் பார்த்தீங்க உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரும் அப்படின்னாச்சா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆனால் நம்ம இப்படி ஹோம்வொர்க் புறாக்கள், அதாவது இப்படி தவறி வர புறாக்கள் எந்த புறாவாக இருந்தாலுமே நம்ம வீட்டில் வந்து பிடிக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களும் பண்ண மாட்டோம். வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும், அழகாக வந்து தண்ணி குடிச்சிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கும். அந்த சிக்கு வந்து இப்போ தான் புதுசாக கூட்டு வந்திருக்காங்க, அதனால் அது பயந்து கீழே இறங்கலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.